சமூகம் டிவியின் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய தினமும் மற்றொரு ஆய்வு பகுதியோடு இணைந்திருக்கிறோம். இணைந்து கொள்ளும் நான் அமிர்தராஜ் கடல்வேந்தன். அந்த வகையில் இஸ்ரேல் ராணுவத்தினருக்கும் ஹமாஸ் போராளிகளுக்கும் இடையில வந்து யுத்தம் இன்னுமே அதிகளவா வலுப்பெற தொடங்கியிருக்கு அப்படின்னு கூறப்படுது. அதன்படி ஹமாஸ் தனியாக அல்லாமல் ஹமாஸிற்கும் காசா மக்களுக்கும் உறுதுணையாக லெபனானின் ஹிஸ்புல்லாக்களும் ஏமன் கவுதிகளும் தொடர்ந்தும் இஸ்ரேல் மீதும் அதன் ஆதரவாளர்கள் மீதும் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில தான் தற்போது ஹிஸ்புல்லாவுடன் இஸ்ரேலின் போர் பதட்டம் வந்து அதிகரித்து வருகின்றது. தெற்கு காசாவின் ரஃபாவில் நஹால் படையினின்ற சமீபத்திய நடவடிக்கைகளின் காட்சிகளை IDF வெளியிட்டிருக்கு. இதன் அடிப்படையில் தற்போது காசாவின் போர் நிலவரம் என்ன, இஸ்ரேலின் நிலைப்பாடு என்பது பற்றிய தொகுப்பாகத்தான் இன்றைய ஆய்வு பகுதி வந்து அமையப் போகின்றது. அந்த வகையில் நீங்கள் சமூகம் டிவிக்கு புதியவர் அப்படின்னு சொன்னால் சமூகம் டிவியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வாங்க நாங்கள் ஆய்வு பகுதிக்குள்ளே போகலாம். IDF வெளியிடப்பட்ட காணொலிகள் நகால் துருப்புகளால் ஒரு வீட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட ஆயுதங்கள் மற்றும் மற்றொரு கட்டிடத்தில் அமைந்துள்ள ஒரு சுரங்கப்பாதை ஆகியவற்றை காட்டுகிறது. RPG கையெறி குண்டுகள், வெடிக்கும் சாதனங்கள் மற்றும் பிற இராணுவ உபகரணங்கள் உள்ளிட்ட ஆயுத களஞ்சியங்கள் வீட்டிற்குள் இருந்த அலுமாரிகளில் கண்டுபிடிக்கப்பட்டதாக இஸ்ரேல் இராணுவம் கூறியுள்ளது. ஒரு சிறிய ட்ரோனை பயன்படுத்தி ஒரு குழந்தையின் படுக்கையறையில சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி IDF கூறுகிறது. அருகில் உள்ள ஒரு அறையில படையினர் ஒரு சுவரில் ஒரு துளைய பாக்குறாங்க. இது ஹமாஸ் செயல்பாட்டாளர்களால் அருகில் உள்ள கட்டிடங்களுக்கு இடையில் செல்ல பயன்படுத்தப்பட்டதாக IDF கூறுது. இது ஒருபுறம் இருக்க மத்திய காசா மோட்டார் தாக்குதலில் 2 பாதுகாப்பு வீரர்கள் கொல்லப்பட்டனர், அதோட 3 பேர் படுகாயமடைந்தனர் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலின் IDF தெரிவித்துள்ளது. மத்திய காசா பகுதியில நேற்று ஹமாஸ் நடத்திய மோட்டார் தாக்குதலில் 2 IDF வீரர்கள் கொல்லப்பட்டதாக இராணுவம் அறிவித்திருக்கு. கொல்லப்பட்ட வீரர்கள் பெயர்களை இராணுவம் வெளியிட்டிருக்கு. அதில் ஒருவர் சார்ஜன் அலெக்ஸாண்ட்ரோனி படைப்பிரிவின் 9203 பட்டாளினை சேர்ந்த 25 வயதான முதல் வகுப்பு ஓமர் ஸ்மார்ட்கா கானோட் ஹடரை சேர்ந்தவர் என்றும் மற்றையவர் சார்ஜென்ட் முதல் வகுப்பு ஷாடியா ஜாஹோ டெராய், 27 வயதுடைய அலெக்ஸாண்ட்ரோனி படைப்பிரிவின் 9203 பட்டாளியனை சேர்ந்தவர் என்றும் தெரிவித்திருக்கு. இந்த சம்பவத்தில் அலெக்ஸாண்ட்ரோனி படைப்பிரிவின் மேலும் 3 வீரர்கள் படுகாயமடைந்திருக்காங்க அப்படின்னும் IDF தெரிவித்துள்ளது. 1992 இஸ்ரேலுக்காக ஜூடோவாவில் ஒலிம்பிக் வெண்கலப் பதக்கம் வென்ற ஓரேன் ஸ்மார்ட்காவின் மகன் ஸ்மார்ட்கா என்றும் இஸ்ரேலில் உள்ள அனாதைகளுக்கு உதவும் ஹமானியட் லாப நோக்கற்ற நிறுவனத்தில் பணியாற்றும் செய்தி வர்ணனையாளரான லாலி டெராயின் மகன் டெராய் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசா நகரின் சைடவுன் சுற்றுப்புறத்திற்கு அருகில் உள்ள இராணுவ நிலைகளை குறிவைத்து நேற்று ஹமாஸ் மேற்கொண்ட மோட்டார் தாக்குதலில் இவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றனர். அவர்களின் மரணங்களுடன் ஹமாஸுக்கு எதிரான தரைவழி தாக்குதலில் கொல்லப்பட்ட துருப்புகளின் எண்ணிக்கை மற்றும் காசா எல்லையில் நடவடிக்கைகளில் 314 அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை வழங்கும் நிறுவனங்கள் மனித உரிமை மீறல்கள் மற்றும் சர்வதேச சட்டங்களை மீறுவதற்கு உடந்தையாக இருக்கும் என்று ஐக்கிய நாடுகள் சபையின் நிபுணர்கள் எச்சரித்திருக்கிறாங்க. இஸ்ரேல் கடுமையான போர் மீறல்களில் சிக்கியிருக்கும் அபாயத்தை வலியுறுத்தி இஸ்ரேலுடனான ஆயுத பரிமாற்றங்களை நிறுத்துமாறு இந்த நிறுவனங்களை அவர்கள் வலியுறுத்துகின்றனர். சமீபத்திய சர்வதேச நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து ஆயுத நிறுவனங்களுக்கு அதிக ஆபத்து இருப்பதாக நிபுணர்கள் குறிப்பிடுகின்றார்கள். தொடர்ச்சியான ஆயுத பரிமாற்றங்கள் சர்வதேச சட்டங்களுக்கு முரணான நடவடிக்கைகளை ஆதரிக்கலாம், அத்தகைய உதவியில் இருந்து லாபம் ஈட்டலாம் என்று அவர்கள் எச்சரிக்கின்றனர். இதேவேளை இங்கிலாந்தை தளமாக கொண்ட 20 ஆயுத உற்பத்தியாளர்களின் இயக்குநர்களுக்கு ஆர்வலர்கள் கடிதம் ஒன்றை எழுதியுள்ளனர். தங்கள் நிறுவனங்கள் இஸ்ரேலுக்கு இராணுவ உபகரணங்களை விற்றால் போர்க்குற்றங்களை தடுக்க தவறியதற்காக குற்றவியல் பொறுப்பை எதிர்கொள்ள நேரிடும் என்று கூறியுள்ளனர் அப்படின்னு தி கார்டியன் செய்திகள் தெரிவிக்கின்றன. ஆயுத வர்த்தகத்திற்கு எதிரான பிரச்சாரம் உட்பட 4 குழுக்கள் காசா மீதான குண்டுவீச்சுக்கு இஸ்ரேலிய படைகள் பயன்படுத்திய F-35 போர் விமானங்களுக்கான பாகங்களை தயாரிக்கும் நிறுவனங்களுக்கு கடிதம் எழுதியிருக்கு. போர் தொடங்கியதிலிருந்து இஸ்ரேலுக்கு ஆயுத விற்பனையை இங்கிலாந்து அரசாங்கம் தொடர்ந்து அங்கீகரித்து வந்தாலும் தற்போது காசாவில் நடக்கும் அட்டூழிய குற்றங்களுக்கான சாத்தியமான குற்றப்பொறுப்பை நிறுவன இயக்குநர்கள் எதிர்கொள்கின்றனர் என்றும் கடிதம் குறிப்பிட்டிருக்கு. இதற்கிடையில் செங்கடலில் 6 கவுதி மேற்பரப்பு மற்றும் வான்வழி ட்ரோன்கள் அழிக்கப்பட்டதாக அமெரிக்க இராணுவம் தெரிவித்துள்ளது. கவுதி ட்ரோன்கள் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியதாக அமெரிக்க மத்திய கட்டளை கூறியது. ஆனால் 24 மணி நேரத்திற்கும் மேலாக மேற்கொள்ளப்பட்ட அமெரிக்க தீவிர நடவடிக்கைகளை தொடர்ந்து அமெரிக்கா மற்றும் கூட்டணி படைகள் மற்றும் வணிக கப்பல்களுக்கு எந்த சேதமும்
காயமும் ஏற்படாமல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்துள்ளது. இதன்படி செங்கடலில் 4 கவுதிகளின் பணியிடப்படாத மேற்பரப்பு கப்பல்கள் மற்றும் 2 பணியிடப்படாத வான்வழி அமைப்புகள் அழிக்கப்பட்டன என்று செங்கோம் சமூக ஊடகங்களில் ஒரு பதிவில் தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள அமெரிக்க படைகளுக்கு பொறுப்பான செங்கோம் ஏமனின் கவுதி படைகளுக்கு எதிரான தினசரி இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதலுக்கு பதிலாக ஏமன் கவுதிகள் செங்கடல் மற்றும் ஏடன் வளைகுடாவில் இஸ்ரேலுடன் தொடர்புடைய கப்பல் போக்குவரத்து மீது பல மாதங்கள் தாக்குதல்களை நடத்தியதை எதிர்த்து எதிர் தாக்குதல் அமெரிக்கா கூட்டு படையணிகளால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் காசா மீதான போரை இஸ்ரேல் நிறுத்தியதும் தங்களது செங்கடல் இராணுவ நடவடிக்கை முடிவுக்கு வரும் என்று கவுதி அதிகாரிகள் கூறியுள்ளனர். அடுத்து இஸ்ரேல் இராணுவம் காசாவின் ரஃபா நகரில் வணிகப் பொருட்களை பாதுகாத்து வந்த பாதுகாப்பு படை வீரர்கள் மீது வான் தாக்குதல் நடத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த வான்வழி தாக்குதலில் 10 பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு தெரிவிக்கப்படுது. மேலும் உயிரிழந்தவர்கள் உடல்கள் மற்றும் காயமடைந்தோர் ஐரோப்பிய காசா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் தொடர்பாக இஸ்ரேல் இராணுவம் கருத்து எதுவும் தெரிவிக்கவில்லை என்பதோட சமீபத்தில் மேற்கு கரையிலிருந்து காசா முனைக்கு வணிகப் பொருட்கள் கொண்டு செல்ல இஸ்ரேல் அதிகாரிகள் அனுமதி அளித்திருந்தனர். இதனால் பாதுகாப்பு படை வீரர்கள் பாதுகாப்புடன் வணிகப் பொருட்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ள காசா முனைக்கு எடுத்து செல்லப்படுகிறது. கடந்த திங்கட்கிழமை இதுபோன்று வணிகப் பொருட்கள் கொண்டு சென்ற போது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 9 பேர் கொல்லப்பட்டனர். இந்த நிலையில் 2வது முறையாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதேவேளை கடந்த அக்டோபர் மாதத்தில் இருந்து இஸ்ரேல் தாக்குதலால் 37,396 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் என காசாவை சேர்ந்த சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மறுபுறம் ஹிஸ்புல்லா அச்சுறுத்தலை தொடர்ந்து சைப்ரஸில் ரத்து செய்யப்பட்ட ஹோட்டல் முன்பதிவுகளில் பாரிய அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக சைப்ரஸ் ஊடகம் தெரிவித்துள்ளது. முன்னதாக சைப்ரஸ் விமான நிலையங்கள் மற்றும் ராணுவ தளங்களை இஸ்ரேலுக்கு வழங்கினால் அது தாக்கப்படும் என்று ஹிஸ்புல்லா எச்சரித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இருப்பினும் இதற்கு பதிலளிக்கும் முகமாக சைப்ரஸ் செய்தி தொடர்பாளர் நாங்கள் ஒருபோதும் ராணுவ மோதல்களில் ஈடுபட்டதில்லை மற்றும் அவ்வாறு செய்ய மாட்டோம் என்றும் தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.